பயிற்சி 1.5ல் ஒன்றாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதுக. அதாவது ரெண்டு தசம எண் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம இடமதிப்பு அட்டவணையில் எழுத போகிறோம். அட்டவணையில் என்னதெல்லாம் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். வரிசை எண், அப்புறம் தசம எண், நூறுகள், பத்துகள், ஒன்றுகள், பத்தில் ஒன்றுகள், நூறில் ஒன்றுகள், ஆயிரத்தில் ஒன்றுகள். இப்போ கொடுத்துருக்க தசம எண்ண தசம எண்ணு எடுத்துக்கலாம். முதல் தசம எண் வந்து 247.36. இப்போ இந்த தசம எண்ணில் நமக்கு தெரியும் தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்குது முழு எண், வலது பக்கமாக இருக்குது பத்தில் ஒன்றுகள், நூறில் ஒன்றுகள், ஆயிரத்தில் ஒன்றுகள்னு இருக்கும். முதல்ல நம்ம வந்து முழு எண்கள்லேருந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க இலக்கம் ஒன்றுகள், ரெண்டாவது பத்துகள், மூணாவது இருக்குது நூறுகள். முதல்ல தசம எண்ணுக்கு இடது பக்கமாக இருக்கும் முதல் இருக்கும் ஒன்றுகள், அப்போ ஒன்றுகளுக்கு நேர் 7 போடணும். அடுத்தது தசமிலிருந்து இடது பக்கமாக இருக்க ரெண்டாவது இலக்கம் பத்துகள், பத்துகள் இருக்க இடத்துல 4 இருக்குது, அப்போ நம்ம 4 போடணும். அடுத்தது மூணாவது இருக்குது தசம புள்ளிக்கு இடது பக்கமாக, மூணாவது இருக்க இலக்கம் வந்து நூறுகள், அந்த இடத்துல 2 இருக்குது, அப்போ நூறுகளுக்கு நேர் நம்ம 2 போடணும். அதுக்கப்புறமா தசம புள்ளிக்கு வலது பக்கமாக இருக்கிற முதல் இலக்கம் வந்து பத்தில் ஒன்றுகள், பத்தில் ஒன்றுகள் இருக்க இடத்துல இங்கே என்னது இருக்குது 3, அப்போ நம்ம பத்தில் ஒன்றுகளுக்கு நேர் 3 போடுவோம். அடுத்தது ரெண்டாவது இருக்கிறது வந்து நூறில் ஒன்றுகள், வலது தசம் புள்ளிக்கு வலது பக்கமாக ரெண்டாவது இருக்க இலக்கம் நூறில் ஒன்றுகள், அதுக்கு நேர் 6 இருக்கிறதுனால நூறில் ஒன்றுகளுக்கு நேர் நம்ம 6 போடுவோம். அதுக்கப்புறமா ஆயிரத்தில் ஒன்றுகள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போடலாம். அடுத்தது தசம எண்ணுக்கு நேர் ரெண்டாவது தசம எண்ணை எடுத்து எழுதிக்கலாம், 132.105. இதில் தசம புள்ளி இடது பக்கமாக இருக்கிறது முழு எண்கள், அதில் தசம் புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்க முதல் இலக்கம் என்னது ஒன்றுகள், ஒன்றுகளுக்கு நேர் 2. அடுத்தது தசம் புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்க இரண்டாவது இலக்கம் வந்து பத்துகள், பத்துகளுக்கு நேர் இங்கே 3 இருக்குது, அப்போ நம்மும் பத்துகளுக்கு நேர் 3 போடணும். அடுத்தது தசம் புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிற மூன்றாவது இலக்கம் நூறுகளை குறிக்கும், இங்கே 1 இருக்குது, அப்போ நூறுகளுக்கு நேர் 1. அடுத்தது தசம் புள்ளிக்கு வலது பக்கமாக இருக்கிற முதல் இலக்கம் வந்து பத்தில் ஒன்றுகள், அதில் 1 இருக்குது, பத்தில் ஒன்றுகளுக்கு நேர் நம்ம 1 போடுவோம். அடுத்தது நூறில் ஒன்றுகள், ரெண்டாவது இருக்கிறது வந்து நூறில் ஒன்றுகள், அதுக்கு நேர் 0 இருக்கிறதுனால நம்ம நூறில் ஒன்றுகளுக்கு நேர் 0 போடுவோம். அடுத்தது தசம் புள்ளிக்கு வலது பக்கமாக மூணாவது இலக்கம் 5, இது வந்து ஆயிரத்தில் ஒன்றுகளை குறிக்கும், அதுக்கு நேர் 5 இருக்கிறதுனால நம்ம ஆயிரத்தில் ஒன்றுகளுக்கு நேர் 5 போடுறோம். அப்போது நம்ம கொடுத்துருக்க தசம எண்களை தசம் இடமதிப்பு அட்டவணையில் நம்ம எழுதியாச்சு.